Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன அப்படினா கோடை காலத்தில சீசன் என்ன அப்படினா மாம்பழம். அந்த மாம்பழத்தை வச்சி ஒரு டேஸ்டான மேங்கோ மில்க் எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். கடையில வாங்குனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 to 60 ரூபீஸ் வச்சிருப்பாங்க. நம்ம வீட்லயே செஞ்சா செம்ம டேஸ்டாவும் இருக்கும். ரொம்பவும் செய்யலாம். நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வந்து குடிச்சுக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மாம்பழத்தை சின்ன சின்னதாக தோலை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு மேங்கோ மில்க் பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டெக்கரேட்டிவ் கப்பை எடுத்தாச்சு. அதில் நம்ம இப்போது தேவையான அளவு மேங்கோவை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா அது சேர்த்துக்கலாம். மேங்கோ அரைச்சது சேர்த்தாச்சு. அதில் ஒரு ஸ்பூன் பாதாம் பிசின் ஊற வச்சு வச்சுருந்தேன், அது சேர்த்துக்கலாம். திரும்ப பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த மில்கெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப நீட் என்ன அப்படின்னா சப்ஜா சீடு வந்து ஊற வச்சு வைக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்தேன். அதுவும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப குளுமையை கொடுக்கும். கோடை காலத்தில் இது போல் உள்ள ஃபுட்டு சாப்பிட்டா நம்ம உடம்புல கட்டி எதுவுமே வராது. இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. சிலர் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் நம்ம சீனி சேர்த்துக்கலாம். இனி இது கூட கட்டியாக ஆற வச்ச பால் வச்சுருக்கேன், அதை அது கூட சேர்த்துக்கலாம். கட்டியை காய்ச்சி ஆற வச்சு வச்சுருந்தேன், அந்த மில்கை அதில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக இருக்குது. இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேங்கோ அரைக்கும் போது நான் வந்து ரொம்ப ஃபைனாக அரைக்கலை, கொஞ்சம் சொர சொரன்னு அரைச்சேன். அதாவது நம்ம இந்த பால் கூட குடிக்கும்போது நம்மளுக்கு வாயில் அப்படியே தட்டுப்பட்ட செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை டெக்கரேட்டிவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது, திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம வந்து மாம்பழம் வந்து இப்படி பால் கூட சேர்க்கும்போது நல்ல திக்னஸாகவும் இருக்கும். இனி இதில் வந்து நம்ம மேலே டெக்கரேட்டிவ் பண்ணிக்கலாம். அதில் என்ன நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அதில் வந்து திரும்ப டெக்கரேட்டிவ் இது இப்படி சேர்த்துக்கலாம். இதில் மேங்கோவும் சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கிட்டா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இப்படி ஒரு இது குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நல்ல குளுமையாகவும் இருக்கும். இதில் பாதாம் பிசின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரலுக்கு ரொம்ப குளுமையை கொடுக்கக்கூடியது. இதனால் உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தில் நிறைய பேருக்கு கல் படிஞ்சிருக்கு, நமக்கு தெரியாது. அதாவது கல் எப்படி உருவாகுதுன்னா உப்புனால். இதெல்லாம் அந்த சப்ஜா சீடு இதெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த உப்பு வந்து கரைஞ்சி வெளியே போயிடும். அதனால் கோடை காலத்தில் இப்படிப்பட்ட மில்க் ஷேக்கு மில்க்கு இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நீங்கள் இது மாதிரி உள்ளது செஞ்சு வீட்லேயே சாப்பிடுங்க. உங்களுக்கு என்னோடய டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ண மறந்துடாதுங்க. நீங்களும் புது டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.